அக்னி நதி வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் பார்க் சர்க்கஸ் பகுதியில் பிரமோதா இல்லத்தில் மாணவ மாணவிகளின் கூட்டம் கல்லூரியில் பயில்பவர் இந்திய மக்கள் நாடக மன்றம் குப்டாவைச் சேர்ந்தவர்கள் கட்சி தொண்டர்கள் லக்னோவை சேர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள் பிரமோதா கல்கத்தா மாணவர் சங்க தலைவர் இப்போது அவர் வீட்டு முன்கூடத்தில் நல்ல கூட்டம் பஞ்ச நிவாரண நிதி திரட்ட கலை நிகழ்ச்சி நடத்த இருந்தது அதற்கான ஒத்திகை நடந்து கொண்டிருந்தது மூளையில் ஹார்மோனியம் இருந்தது இரு பெண்கள் ரவீந்திரநாத் தாகூரின் சித்ராங்கதா கீதங்களை பயின்று கொண்டிருந்தார்கள் ஹாலின் ஓரத்தில் கண்ணாடி பதித்த வராண்டாவில் பிரமோதாவின் தங்கை ஓவியக்கூடம் அமைத்திருந்தாள் அங்கு ஒரு பையன் வெண்மையான சால்வை அணிந்து சித்திரம் ஒன்றிற்கு இறுதி ஒப்பனை செய்து கொண்டிருந்தான் டிராமாவுக்கு பிறகு ரிலீஃப் பண்டுக்காக இந்த ஓவியத்தை ஏலத்தில் போகிறார்கள் எல்லோரும் தத்தம் அலுவல்களில் ஈடுபட்டிருந்தார்கள் தூரிகையை சுத்தம் செய்த பின் நெற்றியில் தொங்கிய கேசத்தை ஒதுக்கிவிட்டு கொண்டு அந்த ஓவிய வாலிபன் கூடத்தின் வாசல் பக்கம் வந்து நின்றான் எல்லாரும் தத்தம் அலுவல்களில் முனைந்திருப்பதைக் கண்டு துயரம் கலந்து முருவளித்தான் இந்த இளைஞன் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவன் ஜமீன்தார் மகன் கல்கத்தாவிற்கு டாகூரின் பல்கலைக்கழகத்தில் விஸ்வபாரதியில் பயில வந்திருக்கிறான் எம்ஏ பட்டமும் சட்டப்படிப்பும் அலகாபாத்தில் முடித்திருந்தான் இப்போதும் அவனுக்கு புரியவில்லை மேற்கொண்டு என்ன செய்வதென்று பல திட்டங்கள் இருந்தன பத்திரிகை நடத்துவது அரசியலில் பங்கு கொள்வது நூல்கள் எழுதுவது பல்துறை ஆய்வு புது புது பார்வை கோணங்களை அறிமுகப்படுத்தி உலகப்புகழ் புகழ் பெற வேண்டும் கலை விமர்சகனாகவும் திட்டம் அரசியல் கோட்பாட்டில் இந்த வாலிபன் தீவிர பொது பொதுவாக எல்லா தந்தைகளையும் போலவே அவனுடைய தந்தையும் அறிவுறுத்தினார் ஐசிஎஸ் தேர்விற்கு முயற்சி செய் அவர் ஆங்கிலேய சர்க்காருக்கு உறுதுணை பிரபல முதல் தர பாரிஸ்டர் காலேஜ் படிப்பை முடித்ததும் அவன் தந்தையிடம் சொன்னான் அப்பா என்னை விஸ்வபாரதிக்கு அனுப்பி வையுங்கள் தந்தை அவனை முறைத்துப் பார்த்தார் என்னப்பா சீமான் வீட்டு மகனே சித்திரக்காரனாக ஆசையா மூளை கலங்கியிருக்கிறதா எந்த தந்தையும் இப்படித்தான் சொல்லியிருப்பார் இவன் ஒரே மகன் கடைசியில் மகனுடைய பிடிவாதத்திற்கு இணங்கினார் இரண்டு வருடமாக போல்பூர் விஸ்வபாரதியில் இருந்து வருகிறான் மற்ற மாணவர்களுடன் பஞ்ச நிவாரண நிதி சேமிப்புக்காக கல்கத்தா வந்திருக்கிறான் லக்னோவில் இருந்து வந்திருப்பவர்களை சந்திக்கவில்லை பக்கத்தில் நின்ற ஒருவன் கேட்டான் இளைஞன் கூட்டத்தை கடந்து கமால் உட்கார்ந்திருந்த பக்கம் சென்றான் கமால் உத்வேகத்தோடு பாடிக்கொண்டிருந்தான் நண்பர்கள் சூழ்ந்திருந்தார்கள் இதுவும் நாடகத்தில் ஒரு பகுதிக்கான ஒத்திகைதான் மற்றொரு மாணவன் கமால் அருகில் நின்று கொண்டு எப்போது பாட்டு முடியப் போகிறது என்று காத்திருந்தான் எல்லா பக்கங்களிலிருந்தும் வங்காளியில் கத்தி பேசுவதுதான் அதிகம் ஒழித்தது கமால் அந்த வாலிபனை ஏறிட்டு பார்த்தான் பாட்டை முடித்துவிட்டு ஹார்மோனியத்தை மூடி வைத்துவிட்டு நமஸ்கார் என்றான் வாலிபன் பொன்முருகளுடன் பதிலுக்கு ஆதாப்பர்ஸ் என்றான் கமாலுக்கு மிக நிம்மதியாக இருந்தது வங்காளியில் பேசி பேசி அவனுக்கு தலைவேதனையாகிவிட்டது கௌதம நீலாம்பரன் வாலிபன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் கமால் ராசா பதில் கிடைத்தது இருவரும் கைகுலுக்கினார்கள் இருவருடைய ஆடை அடையாளம் ஒன்று போலவே இருந்தது இறுக்கமான பைஜாமா சட்டை நேரு பாஸ்கெட் மேலே காஷ்மீர் சால்வை இதே ஆடை முறைதான் இந்த குழுவினர் எல்லாருக்கும் கௌதம் நீ எங்கே இங்க வந்து சேர்ந்தாய் இந்த வங்காளிகள் பேசி பேசியே காதலிக்க வைத்து விட்டார்கள் கிளம்பு நாம் சௌரங்கி வரைக்கும் உலாத்தி விட்டு வரலாம் வாயேன் என் ஓவியங்களை காட்டுகிறேன் கௌதம் அருணாதேவியின் சாலைக்குள் நுழைந்தவாறு சொன்னான் நீ ஹரிசங்கரை சந்தித்தாயா கமால் கேட்டான் யார் ஹரிசங்கர் ஓவியனுக்குரிய மிதப்பான பாணியில் கேட்டான் முதடுகளில் சிகரெட் அழுந்தியிருந்தது அவன் ஒரு படத்தை பூர்த்தி செய்து கொண்டிருந்தான் ஹரிசங்கர் என் நண்பன் மிக சுவாரஸ்யமானவன் நல்ல சிந்தனையாளன் எங்கே இருக்கிறான் கூப்பிடேன் கௌதமன் நவாபை போல ஆணையிட்டான் உன் மூளை எங்கே வேலை செய்கிறது அவன் இங்கே எங்கே இருக்கிறான் பாவம் லக்னோவில் சுகவீனமாகி படுத்திருக்கிறான் நீங்கள் எல்லோரும் எதற்காக லக்னோவில் இருக்கிறீர்கள் பிரஸை ஓரமாக வைத்துவிட்டு கௌதமன் கேட்டான் பின்ன எங்க இருக்க வேண்டும் நீ கேட்பது சரிதான் இந்த படத்திலுள்ளவருக்கு நீ மூக்கை சரியாக வரையவில்லை உதடுகளை அமைப்பது சிரமமாக இருக்கிறது அரே அல்லா நான் ஒன்று கேட்டால் நீ ஒன்று பதில் சொல்லுகிறாயே இந்தா சிகரெட் நீ ஆர்டிஸ்டா ஏன் உன்னை பார்த்தால் புல் செதுக்குவன் போலவா தெரிகிறது அடடே உன்னை பற்றித்தான் என் அக்கா புருஷன் எழுதியிருந்தார் யார் அந்த பெரியவர் எங்கள் லாஜ்வதியின் கணவர் லாஜ்பீதி யார் இதென்ன கூத்து என் அக்கா கணவர் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறாரே என்னை பல பேர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஓ இப்படி ஒரு மயக்கம் உனக்கு இருக்கிறதா உனக்கேதும் மயக்கம் கிடையாதோ இல்லாமல் என்ன நல்லது கௌதமன் முன்போலவே சித்திரத்தில் ஆழ்ந்து விட்டான் சாந்தி நிகேதனில் நாலந்து வருடங்கள் தங்கியிருந்தால் போதும் விழுந்து புரண்டு ஆர்டிஸ்ட் ஆகி விடுவாய் ஆனால் இப்போதைக்கு அந்த நம்பிக்கை இல்லை கமால் ஓவியத்தை கவனமாக பார்த்துவிட்டு தன் கருத்தை தெரிவித்தான் வெறும் ஆர்டிஸ்ட் இல்லை பெங்களூர் போய் ராம்கோபாலிடம் பரதநாட்டியம் கற்றுக்கொள்ளவும் தீர்மானித்திருக்கிறேன் கௌதம் மாற்று யோசனையையும் தெரிவித்தான் இந்த தீர்மானம் உதவாக்கரையான அடியேனுக்கும் இருந்தது இதை வெளியே சொன்னதும் என் தங்கைகள் கேலி செய்தார்கள் விழுந்து விழுந்து சிரித்தார்கள் பெண்களே வெறும் ஹம்பக் ஆட்டை புரிந்து கொள்ளும் திறன் அவர்களுக்கு இல்லை உனக்கு அக்கா தங்கைகள் இருக்கிறார்களா ஆம் உனக்கு இல்லை வருத்தப்பட வேண்டியதுதான் சகோதரிகள் இருந்தால் வாழ்க்கையில் சாந்தமான எழிலும் மென்மையும் உள்ள தன்மைகள் இருந்து வரும் உம் பிறகு என்ன நீ ஏதோ சொன்னாயே நீ பார்ட்டியில் இருக்கிறாயா பார்ட்டி இன்னும் அவ்வளவுக்கு தகுதி பெறவில்லை இதற்கு தனித்திறமை வேண்டும் சரியாகத்தான் சொல்கிறாய் மேலும் நீ பார்க்கவே அப்படியொன்றும் புரட்சிகரமான மனப்பான்மை உள்ளவனாகவும் தோன்றவில்லை கமால் நிதானமாகச் சொன்னான் கௌதமன் சினந்தான் கமால் சொன்னான் உன் குருதேவரிடம் மகாத்மாஜி என்ன சொன்னார் தெரியுமா வீட்டில் தீப்பற்றிக் கொண்டிருக்கிறது நீங்கள் புல்லினங்களின் இன்னிசையை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் உங்கள் போக்கு கௌதமன் பிரஸ்ஸை உதறிவிட்டு வைத்தான் மரத்தனமாக பேசாதே உன் ஹரிசங்கரம் உன்னைப் போலவே சிறுபிள்ளைத்தனம் கொண்ட வந்தானா நீ என் பெரியண்ணாவையும் சந்திக்க வேண்டும் கௌதமனின் பேச்சை சட்டை செய்யாமல் புது யோசனையை கமால் தெரிவித்தான் அவர் யார் என் பிள்ளை லக்னோவில் இருக்கிறார் ஆனால் இப்போது கடற்படையில் சேர்ந்திருக்கிறார் லக்னோவில் இப்படிப்பட்டவர்கள் அதிகமே போல் இருக்கிறதே ஏன் இப்படி அதனால் என்ன சரி வா போகலாம் ஓவியத்திரையை இழுத்து மூடிவிட்டு கௌதமன் இழந்தான் கிராண்ட் ஹோட்டலுக்கா பெரிய போர் சுவாரக பேர்வழியாக இருக்கிறாயே உளராதே சரி நான் ஒவ்வொரு விஷயத்திலும் மிக வெளிப்படையான தெளிவான கருத்துக்களை கொள்ளவே விரும்புகிறேன் கமால் கிளாஸ் வகுப்பு இனம் குறித்து உன் கருத்து வரப்போகிற யுகம் ரோலோதரியாத் தாழ்ந்த குலத்தவர்களுக்குரியதாக இருக்கும் நீ ஒப்புக்கொள்கிறாயா ஆம் கைகுடு இருவரும் கைகுலுக்கினார்கள் ஃபியூடல் சமூகம்தானே சாகும் என்று நினைக்கிறாயா ஆமாம் இருவரும் மறுபடியும் கை குலுக்கினார்கள் உனக்கு ஃபியூடல் சமூகத்திடம் உண்மையான திடமான வெறுப்பு இருக்கிறதா அதை வேரோடு கலைந்து விட்டுத்தான் ஓய்வாயா நீயே பியூடல் சமூகத்தைச் சேர்ந்தவன் தானே உனக்கு எப்படி தெரியும் கமால் ரகசியம் வெளியாகிவிட்டதே என்பது போன்ற கலவரத்துடன் கேட்டான் இப்போது சமீபத்தில் யாரோ சொல்ல கேட்டேன் மடியாபுரிச்சு குடும்பத்தாருடன் உனக்கு உறவு உண்டு தத் ஹவுஸ்காரர் நவாபுக்கு நீ ஆமாம் ஆமாம் அதை விடு போனது போகட்டும் வரலாறு என் கையிலா இருக்கிறது நான் என்னை முழுக்க முழுக்க தாழ்ந்த வர்க்கத்தினருனாக்கிக் கொள்ள முழு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் உன் ஹரிசங்கர் கூட தானோ அப்படித்தான் ஆனால் இதற்கு அவன் என்ன செய்வான் தேவலையே நான் பரிசுத்தமான மத்தியதர குடும்பம் கௌதமன் தெரிவித்தான் இதற்காக விசனப்படாதே நாம் எல்லோருமே அந்த புதிய சமூகத்தின் அங்கங்கள் தாம் அதாவது பிறவி எடுக்கப் போகிறதே அந்தச் சமுதாயம் பொதுமக்கள் சமுதாயம் இவ்வாறாக தூய மாணவர் ரகத்து விவாதத்திற்கு பிறகு இருவரும் வெளியே சென்றார்கள் கமால் லக்னோ திரும்பி வந்ததும் லாஜ்வதியின் கணவருக்கு கௌதமன் ஏளாம்பரனை வெகுவாக புகழ்ந்து கடிதம் எழுதியிருந்தான் அக்னி நதி தொடரும்